தமிழ்நாடு மூலமா உலக நாட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா கடல் வழியா ஒரு ஆபத்து வருது, கடல் வழியா ஒரு ஆபத்து வருதுன்னா காற்று மூலமா அந்த காற்று, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தால் உலக நாட்டை காப்பாத்தலாம், தமிழ்நாடு மக்களை காப்பாத்தலாம். ஆனா இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட யார்ட்டையும் விளக்க முடியாது. ஏன்னா நான் சாதாரண ஒரு பனவள சாலைக்குள்ள இருந்து தான் பேசுறேன், நான் பெரிய விஞ்ஞானியோ பெரிய சயின்டிஸ்டோ கிடையாது. ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே நடக்கிறது உலக நாட்டுக்குள்ளே நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிலாக்கு ராக்கெட் அனுப்பி தான் என்ன இருக்குன்னு தெரியணும்பாங்க. ஆனால் நான் இப்போ பூமியில இருந்தே நிலாவை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. ஆனால் உலக நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தால் எந்த ஆபத்தும் கிடையாது. இன்னும் நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதிய, எல்லா ஆலயங்களை பூட்டி மக்கள் எல்லாம் வீட்டில் அடங்கியிருக்கிய, இதுதான் உலகத்துக்கே ஒரே நாள் ஷோக். 2020 பிறக்கட்டும், மகா சிவராத்திரி முடியட்டும் அப்படின்னு சொன்னா ஈசா சக்கி வாசுதேவ் நடத்துகிற சிவராத்திரி கிடையாது, இது சொக்கனோட சிவராத்திரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சொக்கநாதனே நம்பிநாதன், நம்பிநாதனே ரங்கநாதன். அப்போ தமிழ்நாடோட அரசோட சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்னா பழனி ஆண்டவன் தான் ரங்கமன்னன். நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க, திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறங்க எல்லா மீடியாக்களுக்கும் சரி, அழிவை எடுக்கிறது தான் நியூஸ், ஆனா அழிவுல இருந்து காப்பாத்துறது நியூஸே இல்லை அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப புதுவசனம் சேனல் மூலமா எத்தனை வீடியோ பேசியிருப்பேன், அத்தனை வீடியோலையும் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறங்க இந்த தமிழ்நாடு மூலம் உலக மக்களை காப்பாத்தலாம்னு சொல்லியிருந்தேன். அம்மை அப்பன் துணை, உலக நாட்டில் உள்ள எல்லா மக்களும் என்ன அம்மை அப்பளோட மக்கள் தான், இந்தியாவில் உள்ளதும் சரி தமிழ்நாட்டில் உள்ளதும் சரி. தயவு செய்து நான் சொல்றதை கேட்டா நல்லது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் அடங்கி இருந்தால் இதாகாது, செருப்பு போடாமல் பாதத்தை பூமியில் வச்சாலே உன்னை எந்த கிருமியும் அண்டாது, மூக்கில் மாற்றம் பெருசு கிடையாது, உன் தலையை மறைக்கணும், உன் தலையில் ஏதாவது துணியை கட்டி மறைச்சா தான் உன்னை கிருமி அண்டாது, மூக்கில் மாட்டினால மாட்டும் காது வழியாக உள்ளே போயிடும், புரிஞ்சுதா. தலையில் மாட்டுங்க, உங்களுக்கு தலை தான் கவசம். இப்போ கால் பாதத்தை பூமியில் வைங்க, செருப்பு போட்டு நடந்தால் உங்கள் கிருமி தாக்கும், புரிஞ்சுக்கல, செருப்பு போடாமல் நடங்க. அதாவது ஒரு நவகிரகம் சுத்திரம் இல்லையா, அந்த சுத்திர மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து உங்க அறிவுக்கு வேலை கொடுங்க. அதாவது திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு மூலமா உலக நாட்டை காப்பாற்றப்படலாம். தயவு செய்து கேளுங்க, அதாவது ஆணை இறந்து போச்சுன்னா நீங்க வணங்க மாட்டிய, ஆனா மனுஷன் இறந்து போனா ஜீவசமாதி அறக்கட்டளை அன்னதானம், ஏ அப்பா உங்க ஆடாம்பரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா. இப்போ வந்து நல்ல ஒண்ணு கேட்டுக்கிடுங்க, திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல திறங்க. ஏன்னா ராஜராஜ சோழனே ரங்கமன்ன, ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன், அதான் போதி தர்மர் போதி தர்மருங்கிறிய. அப்ப பாரத எழுதிய பசும்பொன் ஊ முத்துராமலிங்க விநாயகன் என்ற கண்ணன், இந்த விநாயகன் தான் பாரத எழுதுனது. அப்ப எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, தயவு செய்து சொன்னா கேளுங்க. எல்லா கிருமிகளுக்கும் தலைவன் வந்து சமுத்திரம், அந்த சமுத்திரம்னு சொன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தால் இந்த தமிழ்நாடு மூலமா உலக நாட்டிலுள்ள மக்களை காப்பாற்றப்படலாம். அதாவது கேலி பேச்சு கிண்டல் பேச்சு இதெல்லாம் பேசாதீங்க, ஏன்னா நீங்க கேட்கணும்னு உங்க தலை விதி, நான் சொல்லணும்னு என்னோட மதி, அதாவது காந்தி மதி கோமதி